எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து வியாசர் மகாபாரதத்தில் வந்து யுதிஷ்டருக்கு வந்து அறிவுரை சொல்கிறாரு. மகாபாரதம் போர் முடிஞ்ச பிறகு வந்து எல்லாரும் இறந்துடுறாங்க. நிறைய பேர் இறந்ததுனால யுதிஷ்டர் ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிடுறாரு. டிப்ரெஷன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடுவார். ஸோ சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல, தூங்குறதில்ல சரியாக, இந்த மாதிரி இருக்கிறதுனால உடல்நிலை சரியில்லாமல் போய் நான் உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு யுதிஷ்டர் வந்துடுறாரு. அதுக்கு வந்து வியாசர் வந்து அறிவுரை சொல்கிறாரு. நிறையா விஷயம் சொல்கிறாரு. கொஞ்சம் ஸ்லோகங்கள் வந்து பார்ப்போம் இந்த பதிவில். இன்னொரு ஒரு பதிவு போடுறேன், முடிஞ்சா அடுத்த மற்ற ஸ்லோகங்கள். ச கிம் ஷோச்சசி மூடம் சன்ஷோச்சயான் கிமனுஷோச்சசி பஷ்ய துக்கேஷு துகானி பயேஷு ச பயான்யபி. அதாவது அனாவசியமாக நீ எதுக்கு சோகத்தில் போகிற யுதிஷ்டரா, இந்த இறந்தவர்களை நினச்சி நினச்சி வந்து சோகப்படுறதுனால அவங்க திருப்பி வந்துட போகிறது கிடையாது. இறந்தவங்க இறந்தவங்களாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்கள நினச்சி நீ சோகப்படாத. ஏன்னா வந்து துக்கம் வந்து மேன்மேலும் துக்கத்தை கொடுக்கும், அதே மாதிரி வந்து பயப்படுறது வந்து மேன்மேலும் பயத்தை கொடுக்கும். அதனால் சோகத்தை விட்டுரு. ஆத்மாபி சாயம் ந மம சர்வாபி பிருத்திவி மம யதா மம ததான் ஏஷாம் இதி பஷ்யன்ன முஹியதி. இந்த உடல் வந்து என்னுடைய உடல் அல்ல, இந்த பூமி வந்து என்னுடைய பூமி அல்ல, இந்த பூமியில் இந்த உலகத்தில் என்ன விஷயம் வந்து எனக்கு கிடைக்கிறதோ அதே விஷயம் வந்து மற்றவங்களும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிற மனப்பான்மையில் வந்து வாழறவன் வந்து மோகத்தில் வந்து மாட்டிக்க மாட்டான். ஷோகஸ்தான சஹஸ்திராணி ஹர்ஷஸ்தான சதானிச்ச திவசே திவசே மூடமா விஷந்தி ந பண்டிதம். இந்த உலகத்தில் வந்து துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லாட்டி துக்கம் பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் உள்ளது. அதே மாதிரி வந்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் வந்து நூற்றுக்கணக்கான வழிகள் உள்ளது. ஆனால் இந்த இன்பம் துன்பம் சோகம் சந்தோஷம் இதெல்லாம் வந்து யார் வந்து மூடனோ அவன் மேலே தான் தன்னோட பிரபாவத்தை காமிக்க முடியும். இந்த இந்த இன்பம் துன்பம்லாம் வித்வான் பண்டிதர் ரிஷி முனி யோகிகளுக்கு மேலே, அவங்க மேலே வந்து இந்த இன்ப துன்பம் வந்து தன்னோட பிரபாவத்தை காமிக்கவே முடியாது. அதனால் நீ வந்து ரிஷி முனி நடந்த ஞான பாதையில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். சுகஸ்யா அனந்தரம் துக்கம் துக்கஸ்யா அனந்தரம் சுகம் ந நித்யம் லபதே துக்கம் ந நித்யம் லபதே சுகம். சுகத்திற்கு அப்புறம் கட்டாயமாக துக்கம் வந்தே தீரும், அதே மாதிரி துக்கத்திற்கு அப்புறம் கட்டாயமாக சுகம் வந்தே தீரும். இந்த சக்கரம் வந்து அனாதி சக்கரம், சுகத்துக்கு அப்புறம் துக்கம் துக்கத்துக்கு அப்புறம் சுகம். ஸோ அதனால் வந்து சுகமும் சரி துக்கமும் சரி நித்தியமானது கிடையாது. இது வந்து ரெண்டுமே டெம்பரரியான விஷயம். ஸோ அதனால் வந்து நீ சோகமாக இருக்காத அப்படிங்கிறாரு. சுகம் வா எதி வா துக்கம் பிரியம் வா எதி வா பிரியம் பிராப்தம் பிராப்தம் உபாசீத் ஹிருதயேனா பராஜித. அதனால் வந்து சுகத்துக்கு அப்புறம் துக்கம் துக்கத்துக்கு அப்புறம் சுகம் வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுண்டு இந்த இந்த துக்கத்தை நீ இப்போ அனுபவிக்கிறல்ல, இந்த துக்கம் உன்னை தாக்கிறது இல்லை, அதை வந்து நீ யதார்த்தமாக எடுத்துக்கோ. இந்த துக்கத்துக்கு அப்புறம் சுகம் கட்டாயமாக வரும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து பிரியமான விஷயம் பிரியம் இல்லாத விஷயம் நடக்கும்பொழுது அதை வந்து பிரசன்னமாக அதை வந்து நீ ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மையை வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி உன்னை நீ தோத்து நீ வந்து தோல்வியில் போயிடாத. இந்த சுகம் துக்கம் பிரியம் அப்பிரியத்துக்கு முன்னாடி நீ தோல்வி அடைஞ்சிடாத. நீ அதை நீ வந்து உன்னோட மனசை வென்று அதை நீ வெல்லணும், இல்லாட்டி வந்து நீ எப்பொழுதுமே இதே சக்கரத்தில் மாட்டின்றுவ அப்படின்றாரு. ஏச்ச மூடதமா லோகே ஏச்ச புத்தேகே பரம் கதாக த ஏவ சுகமே கந்தே மத்தியமாக கிளிஷ்யத்தே ஜனக. இந்த உலகத்தில் ரெண்டு பேர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. முதல் விஷயம் முதல் வந்து யாருக்கு வந்து சுத்தமாக ஞானம் இல்லையோ சுத்தமாக அறிவு இல்லையோ முட்டாளோ அடி முட்டாள் யாரோ அவன் வந்து சந்தோஷமாக இருப்பான். அதே மாதிரி தன்னுடைய புத்தியை தாண்டி விட்டவர்
சமாதி அடைந்து விட்டவர் ரிஷி முனி யோகி ஞானிகளும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற எல்லா மக்களும் வந்து கட்டாயமா துக்கத்தை பெற்றே ஆக வேண்டும். அவங்கள கட்டாயமா துக்கம் வந்து தாக்கவே செய்யும். ஸோ அதனால வந்து நீ ஞான மார்க்கத்தில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சுகம் ச துக்கம் ச பவாம பவௌ ச லாபா லாபோ மரணம் ஜீவிதம் ச பர்யாயத சர்வமாப் நுவந்தி தஸ்மாத் தீரோ நைவ ஹிருஷயேன்ன சோசேத். இந்த சுகம் துக்கம் இன்பம் துன்பம் உற்பத்தி ஆறுது அழியறது லாபமாறுது நஷ்டமாறுது ஜனனமாறுது மரணமாறுது இது வந்து கர்மத்திற்கு ஏற்றவாறு சமயத்திற்கு ஏற்றவாறு வந்து சென்று கொண்டே இருக்கும் நடந்து கொண்டே இருக்கும். அதனால தீர புருஷர்கள் ஞானிகள் யோகிகள் வந்து இதில் வந்து சந்தோஷமும் அடைய மாட்டாங்க துக்கமும் அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் சந்தோஷம் வருதுன்னா அது டெம்பரரி, அவங்களுக்கு தெரியும் துக்கம் வருதுன்னா அது டெம்பரரி. ஸோ அவங்க வந்து நடுநிலையில் இருந்துட்டு போயிடுவாங்க, நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவாங்க. நீயும் அந்த மாதிரி இரு அப்படின்றாரு. எவ்வளோ ஒரு அருமையான அட்வைஸ் பாருங்க. அப்புறம் சொல்றாரு அடுத்த அத்தியாயத்தில் சையோகா விப்ரயோகாந்தா ஜாதானாம் பிரியாணாம் த்ருவம் புத்த புத்தா இவ தோயேஷு பவந்தி ந பவந்தி ச. எப்படி தண்ணியில் வந்து நுரை இருக்கு பபுள் ஃபார்ம் ஆகுது பாருங்களேன், அந்த தண்ணியில் இருக்கிற நுரை வந்து அல்ப காலம் அழிஞ்சிரும். நுரை தோன்றது அந்த நுரை அழிஞ்சிடுறது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்மளோட வாழ்க்கை, நம்ம தோன்றுகிறோம் நம்ம அழிஞ்சிடுறோம். அதனால வந்து இதை வந்து எந்த விஷயம் எந்த மனிதன் வந்து பிறந்தானோ அவன் சத்தியமாக அழிஞ்சே ஆகணும். அதனால வந்து இறந்தவர்கள் போரில் வந்து செத்துட்டாங்க நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற விஷயம், போர் வந்து ஒரு தர்ம போர், தர்ம காரியம் நடந்து விட்டது. அதில் செத்தவங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாக தான் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அதை நினச்சி நீ வந்து கவலைப்படாத. சர்வேக்ஷயந்தா நிச்சயாக பதன்னானந்தாக சமுச்சிரையாக சையோகா விப்ரயோகாந்தா மரணாந்தம் ஹி ஜீவிதம். எவ்வளோதான் பணம் சேர்த்து வச்சாலும் சரி, சேர்த்த பணத்தை வந்து ஒரு நாள் அந்த சேர்த்து வச்ச பணம் வந்து கட்டாயமாக அழிஞ்சே போயிடும். ஒன்று நம்ம மரணத்தில் அதை விட்டு போயிடுவோம், இல்லாட்டி அது நம்மளை விட்டு தன்னால் போயிடும். அதே மாதிரி வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு நாள் வந்து நம்ம அந்த வளர்ச்சி வந்து முடிஞ்சிடும். ஒன்று நம்ம இறந்துருவோம், இல்லாட்டி வந்து திடீர்னு ஏதாவது ஒரு லாஸ் ஆகி பிஸ்னஸில் லாஸ் ஆகி நம்ம வந்து மேலே மேலே போயிட்டே இருக்கோம், திடீர்னு இறங்கிடுவோம். அதே மாதிரி சேர்ந்த பொருள்கள் எல்லாமே பிரிஞ்சிடும் ஒரு நாள். இந்த மாதிரி வந்து இயற்கையான சக்கரம், இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகம் வந்து பரமாணுக்களால் ஆனது, நம்மளோட உடல் வந்து கோடானு கோடி செல் அணுக்கள், அந்த செல் மூலமாக நம்ம உடல் உருவாச்சு. ஒரு நாள் அந்த செல் எல்லாமே பிரிஞ்சு போயிடும். செல் எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா உடல் கண்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரி விநாசம், இந்த மாதிரி அழிவை பற்றி தெரிஞ்சுக்கோ. அழியறது ஒன்றுமே கிடையாது, அழியறதுங்கிறது சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்கிறார். ஜரா மிருத்யு ஹி பூதானாம் காதிதாரோ விருகா விவ பலீனாம் துர்பலானாம் ச லகுனாம் மகாதாமபி. ரெண்டு விஷயம் வந்து நீ ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அதிர்ஷ்டரா. ஒன்று வந்து முதுமை, ஒன்றுன்னு வந்து மரணம். இந்த ரெண்டு விஷயமும் ரெண்டு ஓநாய் மாதிரி. இந்த ரெண்டு ஓநாய்கள் என்ன பண்ணுன்னா, பலவானாக இருக்கிறவனையும் சரி துர்பலமாக இருக்கிறவனையும் சரி சின்னவனையும் சரி பெரியவனையும் சரி எல்லாரையும் வந்து அடித்து தின்னுடும் இந்த ரெண்டு விஷயம். ஒன்று முதுமை, ஒன்றுன்னு மரணம். அதே மாதிரி வந்து இந்த முதுமையும் மரணம் ந கஷ்டித் ஜாத்தவதி கிராமே ஜரா மிருத்யு ஹி மாணவஹ அபி சாகர பர்யந்தாம் விஜித்து ஏமாம் வசுந்தராம். இந்த முதுமையும் மரணமும் வந்து இதை ரெண்டுத்தையும் வந்து தாண்டின மனிதனே கிடையாது. எல்லா மனுஷனும் இது வழியாக போய் அழிஞ்சிடுவான். அந்த மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் அவன் வாங்கினாலும் சரி, எல்லா பூமியும் அவன் வாங்கிட்டாலும் சரி, எல்லா நாட்டுக்கு அரசனானாலும் சரி, இந்த முதுமையும் மரணமும் அவனை கட்டாயமாக வந்து சாப்பிட்ருவோம்.
ஸோ அதனால் தயவு செஞ்சு இறந்தவர்களுக்காக வருத்தப்படாதே. சுகம் வா யதி வா துக்கம் பூதானாம் பர்யூபஸ்திதம் பிராப்தமவ்யம் வசைஹி சர்வம் பரிஹாரோ ந வித்யதே. நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சுகமும் துக்கமும் வந்து கர்மத்திற்கு ஏற்றவாறு கிடைச்சுட்டே இருக்கும், அதை வந்து தடுக்க முடியாது. அதனால் வந்து பிராணிகள் என்ன பண்ணோம், மனிதர்கள் என்ன பண்ணோம்னா வந்து கஷ்டப்பட்டு அதை தாங்கிக்கணும். தடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணணும்னா தாங்கிக்கணும். அந்த தாங்கிக்கிற மனப்பான்மையை நீ கொண்டு வரணும், இல்லாட்டி நீ வந்து துக்கத்தில் அழிஞ்சு போயிடுவ அப்படின்றாரு. அப்ரியைஹி சக சையோகோ விப்ரயோகஷ்ச சுப்ரியைஹி அர்த்தான் அர்த்தை சுகம் துக்கம் விதானம் அனுவர்த்ததே. பாருங்கள் எவ்வளோ அருமையான அறிவுரை சொல்கிறாரு. எந்த விஷயம் வந்து நமக்கு பிடிக்காதோ வேண்டாமோ அதோட சேர வேண்டியிருக்கும், எந்த விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து நம்ம விட்டு பிரிய வேண்டியிருக்கும். எந்த நபர் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அவரை விட்டு நம்ம தூரம் போக வேண்டிய நிலைமை வரும். ஸோ இது எல்லாமே வந்து உன்னுடைய பிராரப்த கர்மத்திற்கு ஏற்றவாறு தான் நடக்கிறது. அதனால் தயவு செஞ்சு சோகமாகாத. இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே போகிறாரு. கடைசியில் ரெண்டு மூணு சொல்கிறேன் பாருங்கள். எப்படி வந்து சமுத்திரத்தில் வந்து இல்லாட்டி தண்ணி ஓடுற தண்ணியில் வந்து எங்கேருந்தோ ரெண்டு கட்டை மிதக்குது, அந்த ரெண்டு கட்டையும் வந்து சேருது தண்ணியில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அது சேர்ந்தே ட்ராவல் பண்ணும், அப்புறம் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நீ பார்க்குற மனிதர்கள், அது மனைவியாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் சேர்ந்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவீங்க. அது பிரிஞ்சு போயிடுச்சுன்னா திருப்பி சேராது. இது வந்து வாழ்க்கையோட யதார்த்தம், நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் மாதா பித்ரி சஹசிராணி புத்திரதாரஷ் தானிச்ச. அப்புறம் என்ன சொல்கிற பாருங்க, இந்த உலகத்தில் வந்து நீ ஜீவாத்மா, நீ எவ்வளோ தடவை நீ பிறந்திருக்க, உனக்கு எவ்வளோ அன்னை தந்தை இருந்திருப்பாங்க, எவ்வளோ மகன் மக்கள் மகள்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ தடவை நீ வந்து கல்யாணம் பண்ணியிருப்ப. ஸோ இதை வந்து நீ நினச்சி பார்த்தனா, இன்னைக்கு நீ எங்கே இருக்க, அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ, மோகத்தில் மாட்டிக்காத அப்படின்றாரு. கடைசியாக ஒரே ஒரு பார்ப்போம். இந்த ஜீவாத்மா, நீ வந்து ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவிற்கு யாருமே சம்பந்தி கிடையாது, யாருமே சொந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவிற்கு யாருமே எதிரியும் கிடையாது. ஜீவாத்மா போகிற போக்கில் வந்து அது மனுஷ உடலை அடையிறது. அப்படியே இப்போ நம்ம வந்து ட்ரெயினில் உட்காந்து போகிறோம், நம்ம பக்கத்தில் யாரோ இருக்காங்க, நம்ம யாருன்னு தெரியாது, நல்லா பேசுவோம், ஒரு நாள் ரெண்டு நாள் பேசிட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுறோம். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை. ஸோ அதனால் வந்து இந்த மோகத்துக்குள்ளே மாட்டிக்காத, நீ வந்து ஜீவாத்மாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோ நல்லா அப்படின்றாரு. கடைசியில் இறைவன் என்ன, இறைவன் வந்து உன்னுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு என்ன பலன் எழுதியிருக்காரோ அது மட்டும்தான் நீ அனுபவிக்கணும், அது மட்டும்தான் நீ அனுபவிப்ப. அதனால் புத்திமான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இதை குவெஸ்டின் பண்ண மாட்டாங்க, இதில் வந்து துக்கத்தில் மாட்டிக்க மாட்டாங்க. என்ன நமக்கு கர்மத்தின் பலன் கிடைக்கிறதோ இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து தள்ளிடுவாங்க. நீயும் அதே மாதிரி வாழ்க்கையை தள்ளு அப்படிங்கிற விஷயத்த வியாசர் சொல்கிறார். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.